ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் முதல் பரிசு சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளிப்புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் அண்ணாமலை என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவன் நல்ல கெட்டிக்காரன். பாடம் நன்றாக படிப்பான். விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குவான். நல்ல குரல். பாட்டு பாடுவதிலும் சிறப்பாக திகழ்ந்தான். அவனுடைய வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் சிறந்தவர்கள். அப்பாவும் அம்மாவும் கல்லூரி பேராசிரியர்கள். இருவருமே மிஞ்சிய நேரத்தில் சமுதாய தொண்டு செய்து வந்தார்கள். அண்ணாமலையின் அக்கா கல்லூரியில் பொருளாதார வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள். அண்ணன் பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். படித்த குடும்பம், நல்ல பழக்க வழக்கங்கள். அவர்கள் குடும்பத்தில் எல்லாருமே எதையும் நேரத்தோடு செய்வார்கள். அப்பாவும் அம்மாவும் நிறைய வேலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அண்ணனும் அக்காவும் கூட பெற்றோரை அப்படியே பின்பற்றினார்கள். அண்ணாமலை மட்டும் விதிவிலக்கு. எதையும் நேரத்தோடு செய்ய மாட்டான். சாப்பிடவா என்று அம்மா அழைப்பார். இதோ உரணுடையில் வருகிறேன் என்று கூறுவான் அண்ணாமலை. சிறிது நேரம் கழித்து தான் சாப்பிட செல்வான். சீக்கிரம் குளித்து விட்டு வா என்பாள் அம்மா. இதோ உரணுடையில் என்று கூறிவிட்டு சிறிது நேரம் கழித்தே குளிப்பான் அண்ணாமலை. கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கி வர சொன்னாலும் இப்படித்தான். இதோ உரணுடையில் என்று சொல்வான். சிறிது நேரம் கழித்துத்தான் புறப்படுவான். நீ எப்பொழுதுதான் திரும்ப போகிறாயோ? வேறு எது போனாலும் திரும்ப பெற்று விடலாம். ஓடிவிட்ட காலத்தை திரும்ப பெற முடியாது. காலத்தோடு செய்ய நீ எப்பொழுது பழக போகிறாய் என்று வருத்தப்படுவார் அப்பா. நீங்கள் சொன்ன விலையை நான் செய்யவில்லையா? சிறிது நேரம் கழித்து செய்தால் என்ன கெடுதல் என்று திருப்பி கேட்டான் அண்ணாமலை. அப்படியல்ல, காலத்தின் அருமையை நீ ஒரு நாள் உணரத்தான் போகிறாய் என்று சொன்னார் அப்பா. அந்த நாள் வந்தது. பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா நடந்தது. ஆண்டு விழாவையொட்டி விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. அண்ணாமலை எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டான். ஒன்றில் கூட முதல் பரிசு வாங்கவில்லை. ஓட்ட பந்தயத்திலும் கோணிப்பை ஓட்டத்திலும் இரண்டாவது பரிசு பெற்றான். தடை பந்தயத்தில் மூன்றாவது பரிசு பெற்றான். விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற மறுநாள் ஆண்டு விழா அன்று பரிசுகள் வழங்கினார்கள். பரிசு வழங்கும் விழாவிற்கு அப்பாவும் அம்மாவும் சென்றிருந்தார்கள். அண்ணாமலை மேடையில் போய் பரிசு வாங்கி கொண்டு வந்தான். அப்பாவின் பக்கத்தில் பரிசு கோப்பைகளுடன் வந்து உட்கார்ந்தான். அப்பாவின் நண்பர் ஒருவர் பெரியவர். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அவர் அப்பாவை நோக்கி, உங்கள் பையன் ஒரு போட்டியிலும் முதல் பரிசு வாங்கவில்லையே, ஏன் என்று கேட்டார் அந்த பெரியவர். ஒரு நொடி பிந்துவிட்டான், அவ்வளவுதான் என்றார் அப்பா. தான் முதல் பரிசு பெறாதது அப்பாவிற்கு எவ்வளவு வருத்தத்தை உண்டாக்கி உள்ளது என்பதை அந்த பதிலிலிருந்து தெரிந்து கொண்டான் அண்ணாமலை. அன்று முதல் எந்த வேலையையும் உடனுக்குடனே செய்யும் வழக்கத்தை மேற்கொண்டான். சிறிது நேரம் கூட வீணாக்காமல் ஒவ்வொரு செயலையும் செய்தான். அடுத்த ஆண்டு அவன்தான் முதல் பரிசு வாங்குவான் என்று இப்போதே உறுதியாக சொல்லலாம்.